இன்னைக்கு அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் ஆகியிருக்கிற படம் தான் டபுள் ஐஸ் மார்ட். இந்த படத்தை பூரி ஜெகநாத் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ராம்பூதினி, சஞ்சய் தேட், காவ்யா தப்பார் இவங்கெல்லாம் இந்த படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. 2019 ரிலீஸ் ஆன ஐஸ் மார்ட் படத்தோட சீக்வல் தான் இந்த டபுள் ஐஸ் மார்ட் படமே. ஃபஸ்ட்டு இந்த டபுள் ஐஸ் மார்ட் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். இந்த படத்துடைய வில்லனான நம்ம சஞ்சய் தேட், இவரு ஒரு பெரிய ரவுடியாக இருக்கார். இவருக்கு எல்லாமே இருக்கு, ஆனா ஒன்னு தான் குறை, இவருக்கு பிரைன் டியூமர் இருக்கு. அதனாலே ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றாரு. அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஹார்ட்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி பிரெயினை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நம்ம ராம்பூதினி அதில் வந்து மாட்டிக்கிறாரு. இவருக்கு அந்த பிரெயின் சேஞ்ச் பண்ணாங்களா, லாஸ்டில் என்ன தான் நடக்குது, இதுதான் இந்த டபுள் ஐ ஸ்மார்ட் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. இது கொஞ்சம் ஓகேவான ஸ்டோரி தான். பிச்சைக்காரன் 2 படத்துலையும் இதே மாதிரி சேம் ஸ்டோரிலேயும் தான் இருக்கும். ஆனால் பிச்சைக்காரன் 2 படம் என்கேஜிங்காக போயிருக்கும். ஆனால் இந்த டபுள் ஐ ஸ்மார்ட் படம் ரொம்பவே மோசமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஐஸ் மார்ட் படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே படத்தை தான் சீக்குவலாக இப்போ டபுள் ஐஸ் மார்ட்னு எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தை மொத்தமாகவே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் என்ன நல்லா இருந்ததுன்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது. சஞ்சய் தட்க்கு ஸ்டார்டிங்லேயே ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொடுப்பாங்க, அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பிஜிஎம் ரொம்ப ரொம்ப சுமாராக போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ரன் டைம் ரொம்பவே அதிகம். இந்த படத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1/2 hour கட்டு பண்ணி வச்சிருக்கலாம். ஏன்னா 2 hours 40 minutes ரன் ஆகுது. அந்த 40 minutes கட் பண்ணி தூக்கி இருந்தாலே ஒன்றுமே இந்த படத்தில் ஆயிருக்காது. மொத்தத்தில் இது ஒரு ரொம்பவே மோசமான படம் தான். இந்த படத்தில் நடித்த நம்ம ராம்பூதினி கேரக்டர் ரொம்பவே ஓவராக பண்ண மாதிரி இருந்தது. தமிழ் டப்பிங் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே டீசெண்டாக இருக்குது. ஃபைனலாக இந்த படம் எப்படி தான் இருக்குது பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஒரு மோசமான படம் தான் இந்த டபுள் ஐஸ் மார்ட். இந்த படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5 to 2 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த டபுள் ஐஸ் ஸ்மார்ட். இந்த ரிவ்யூ பார்த்ததுக்கும் அப்புறம் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு நீங்களே நினச்சிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள்.